உங்க ஃபேமிலி ஐடின்ஸ் பார்க்கலாமா? நான் பாக்கறேன். அட கொஞ்சம் சுமாரா இருந்துது. சுமாரா. ஓகே, தேங்க்ஸ். நாம வேற லெவல் bro. ஃபேமிலி ஐடின்ஸ் பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். படம் பார்க்கலாமா வேணாமா டவுட்ல இருப்பாங்கல்ல? அப்பலாம் இல்ல, பார்க்கலாம். நல்ல படம். ரொம்ப டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஒரு ஃபிக்ஷன் எடுத்துட்டாங்க. சமுத்திரகனியோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பொறுமையோட ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்தாக்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மெதுவாக காட்டுற மாதிரி இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. திலீபனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ரொம்ப பெரிய கேரக்டர் மாதிரி தெரியல, பட் நல்லா இருக்கு. ரொமான்ஸ் லவ்லாம் எதுவும் சொல்ல முடியாது. தேர் இஸ் நோ மச் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் சாங்ஸ். நல்லா இனியாவோட கேரக்டர் ரோல் எப்படி பெருசாக இருக்குங்களா இல்லை ஓரளவுக்கு? ரொம்ப பெரிய கேரக்டர் இல்லை, பட் கொஞ்சமாக தான் இருக்குது, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, எப்பவுமே வந்து காவல்துறையை தப்பாக தான் காட்டுவாங்க, பட் இல்லை 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 வந்து எப்படி காமிச்சிருக்காங்க? இல்லை, அதாவது ஆக்சுவலாக என்னவோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. கனி சாரோட தொப்பை வந்து சரியாக வைக்கல, அது ஒரு ஒரு அப்படி கொஞ்சம் அது செயற்கையான தொப்பை மாதிரி தெரியுது. அது அந்த காவல்துறையில் மன அழுத்தம் எப்படி எப்படி உள்ள எப்படி நம்ம வெளியில் பார்க்குற போலீஸ் வர உள்ள கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பனிச்சுமை, எவ்வளோ மன அழுத்தம், ஏன் அதில் வந்து டார்ச்சர் ஆகுது, ஏன் வந்து சூசைட் ஆகுது, ஒவ்வொரு வசமுமே நமக்கு ஆமாம் இல்லை உண்மை தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எடுங்க, ஃபைட் எல்லாம் தெரியா இருக்குது. ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து சூப்பர், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. கேர்ள்ஸ் வந்து பாதிக்கப்படுறதில்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் விமனை விட்டுருவாங்க. வீட்டில் இருக்கிற பையன் அவங்கள தான் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, ஒரு என்கொயரி எதுனாலும். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்பொழுது என்னெல்லாம் ஆகுது, இப்போ நம்ம என்ன நினைப்போம், கூட்டிகிட்டு போனோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார், அதுதானே மைண்டில். அவங்க வேறு வேறு எங்கெங்கேயோ ஒழிச்சு எப்படி பண்ணுறாங்க, லாக்அப்னு போயிட்டா அதுக்கப்புறம் டெத்து எப்படி ஆகுது, அது நிறைய கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பனிச்சுமை இருக்கு இல்லையா. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன போட்டோன்னா, அவங்க இது பத்திரமா இருக்கணுன்றதுக்காக டாய்லெட் கூட போகாமல் இருப்பீங்க இல்லையா. அது மாதிரி போலீஸ்க்குள்ளே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது, அது யாருமே இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு உள்ளே ஒரு நடக்கிற பாலிடிக்ஸ் அதை வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். கனியன்னா அந்த சின்ன பையன் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு இவங்களுமே அதில் பாதிக்கப்பட்டவங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக, யூத் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்டு லாவால் சட்டத்துடைய நல்ல பக்கமும் காட்டியிருக்காங்க, அது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வெள்ளக்காரங்காலத்தில் தான் வந்தது இந்த அடிமைத்தனம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது, இது போகணுன்றதை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. யுகபாரதி சார் அந்த வேர்ட்ஸ் லிரிக்ஸ் வந்து நல்லா இருக்குது. அது ஆல்ரெடி பழைய செய்யுள்ளலாம் வந்த வேர்ட்ஸ் தான், பட் இது பாடலாக கேட்கும் பொழுது நமக்கு அப்படி மனசுக்குள்ளே போகுது. காமெடி கூட அந்த ஒரு திருடனாக வர கேரக்டர் பேசிகிட்டே வருது காமெடி, நல்ல அது ரசிக்கிற மாதிரி இருக்குது. போலீஸ்லாம் அவங்க வீடு அவங்களோட இதெல்லாம் போய் பொண்டாட்டிக்கிட்ட தான் கொட்டுவாங்க, அதை வந்து நல்லா காட்டியிருக்காங்க. இல்லைன்னு தெரியான தெரி நல்லது பிரகாஷ்ராஜ் ரகுரன் சார் அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது.